ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி ஏர்னஸ் தமிழ் அவங்க பிரதீப். நம்ம சேனல் வழக்கமாக நீங்கள் ஆப்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் புதுசாக லான்ச்சாக அந்த மார்க்கேஜ் கால்குலேட்டர் அப்படிங்கிற இந்த விதம் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கக்கூடிய அந்த லோன் கால்குலேட்டர் அப்புறம் இஎம்ஐ கால்குலேட்டர்னு சொல்லிட்டு எப்போவும் நாலு ஆப்ஸ் வந்து ஒட்டுக்க லான்ச் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாரம் பேமெண்ட் கொடுத்து ஸ்டாப் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஸ் மட்டும் முன்னாடி லான்ச் ஆகி ஒரு வாரம் தாண்டிடுச்சு. இப்போ தான் வந்து மூணாவது ஆப்பே லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த வாரம் முடியும் போது இந்த மூணாவது ஆப்ஸ் கூட சேர்ந்து நாளைக்கு ஒரு ஆப் நாலாவது ஆப் லான்ச் ஆகும். ஸோ இந்த வாரம் முடியும் போதே நமக்கு வந்து ஆப் ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆப் வந்து சனிக்கிழமை வரைக்கும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் எடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, இப்போ இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும், உங்களுக்கு வந்து மெயின் பேஜ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து லாகின் வித் ஜிமெயில் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயில் ஐடி கேட்பாங்க, அதை கொடுத்துக்கோங்க. தென் இந்த இடத்துல உங்களோட பேடிஎம் கேஒசி கம்ப்ளீட் பண்ண நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ரெஃபர் கோட் 111222 என்டர் பண்ணிட்டு இந்த வாட்ஸ்அப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஒரு டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டைப் ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறது. இல்லை நாட் நோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டிங்கன்னா ஒரு ஆறு டாஸ்க் வந்து உங்களுக்கு டெய்லி கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் ஒரு 10 இம்ப்ரெஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு கிளிக் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தடுத்த டாஸ்க்கில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ செகண்ட் டாஸ்க்கில் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு செகண்ட் டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இம்ப்ரெஷனும் ஒரு டவுன்லோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டாஸ்க் ஒன்று வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 வியூ இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு இம்ப்ரெஷனுக்கும் நமக்கு வந்து 2 பைசா கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வரும், அதை பேக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து டைம் என்னென்னாகும். ஸோ அந்த 5 செகண்ட்ஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பைசா வந்து உங்கள் வாலெட்டில் கொடுத்துருவாங்க. பாருங்க, இங்கே வந்து ஒன்று வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு இம்ப்ரெஷனாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ 10 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளிக் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் பார்ப்போம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து 10 இம்ப்ரெஷனையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளிக் டாஸ்க் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம வந்து கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜில் போயிட்டு நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து கிளிக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அப்படியே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பேக் வந்துட்டு இந்த டைமிங் முடியறதுக்கு முன்னாடி கீழே ஒரு பேனர் ஆட் வருது இல்லையா, அந்த ஆடை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பேஜில் போய்ட்டு 30 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து கிளிக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம சொல்லியிருந்த டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பேக் வந்துட்டு இந்த சின்ன ஆட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜில் போய்ட்டு 30 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் பேக் வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து கிளிக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து கிளிக் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆடு இல்லைனா கீழே இருக்க பேனர் ஆட் ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆடை மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் ஒரு 30 செகண்ட் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து அப்படியே பேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பேக் பண்ணிவிட்டு மறுபடியும் டாஸ்க் ஒன்று ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளிக் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்படியே பேக் வந்தோன்னே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்னு சொல்லி காட்டாது. நீங்கள் டாஸ்க்கை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க்கை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டாஸ்க்கு போயிடலாம். செகண்ட் டாஸ்க்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இதுதான் கொஞ்சம் கஷ்டம். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது 10 இம்ப்ரெஷன் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் ஆட் வந்திருந்தால் மட்டும் தான் உங்களால் டவுன்லோட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஆப் இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு அப்படின்னா இவங்களுக்கு மட்டும் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ப்ளே ஸ்டோர் ஆடு கொடுக்க மாட்டாங்க. நாளையிலிருந்து இடையில ஒவ்வொரு ஆடு வந்து ப்ளே ஸ்டோர் ஆடு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ளே ஸ்டோர் ஆடு வர டைமில் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த டவுன்லோட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதேமாதிரி ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி நீங்கள் பேக் வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டவுன்லோடு கம்ப்ளீட் ஆகும். ஸோ டவுன்லோடுக்கு வந்து உங்களுக்கு 1 ரூபாய் 20 பைசா வந்து கொடுப்பாங்க. ஸோ அதேமாதிரி கிளிக் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 50 பைசா தான் வரும். ஸோ டோட்டல் 6 டாஸ்க்குங்கிறப்போ 4 டாஸ்க்கு உங்களுக்கு கிளிக் டாஸ்க் வந்துடும். ஸோ 4 டாஸ்க்கு முடிக்கிறனாலங்க செல்ஃப் ஏர்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இன்ஸ்டால் டாஸ்க்கு முடிச்சிங்க அப்படின்னா ஒரு 6 ரூபா 7 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் மொத்தமாக ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேடிஎம் அப்படிங்கிற ஆப்ஸில் தான் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட்டும் வந்து கொடுக்க முடியும். மினிமம் ரேட்டம் பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பில் உங்களுக்கு வந்து 10 ரூபா சொல்லுவாங்க. ஸோ 10 போட்டு நீங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனா போதும், இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற ரிக்வெஸ்ட் வந்து நாளைக்கு உங்களுக்கு பேடிஎம்மில் சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டாஸ்க் ஈஸியாகவே இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் டாஸ்க் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதாவது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த இது ஆட் வராது. ஸோ அது ஒன்று மட்டும் தான் ரீசன். ஸோ பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து இன்றைக்கி நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இன்ஸ்டால் டாஸ்க் இல்லாமல் உங்களால் கிளிக் மட்டும் கம்ப்ளீட் பண்ணி ஒரு நாளைக்கு 4 ரூபாயிலேருந்து 5 ரூபாய்க்கு ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ 2 நாள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 10 ரூபா ரிக்வெஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆட் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது பார்த்திங்கன்னா 2 ஆப் இருக்குது. இன்னொரு ஆப் வந்ததுக்கப்புறம் 3 ஆப் ஆச்சு. இன்னொரு ஆப் வந்துடும், அது வந்துச்சுன்னா 4 ஆப் சேர்ந்து உங்களுக்கு இந்த வாரம் சனிக்கிழமையோட ஆப் ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே யாரும் தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் அந்த மாதிரி சூப்பரான ஏர்னிங் ஆப்ஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே கரெக்டில் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.